அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பலூன் எப்படி இருக்கு, நம்ம முதல் விதியில இயக்கம், முதல் விதி என்னது, ஒரு பொருள் வந்து ஒரு திரவத்துல மிதக்கிறோம்னா இது வந்து காத்துல மிதக்குது. இங்க வந்து காத்து தான் திரவம், இங்க நீர் தான் நம்மளுக்கு திரவம். காற்றுல மிதக்கணும்னா அந்த பொருளுடைய எடையை விட இந்த பொருள் வந்து, அதாவது மிதக்கின்ற பொருளோட எடை கம்மியா இருக்கும். இதை சாத்தியமாக்குறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி உள்ள கீழே ஒரு தொகுதியிலே ஒரு கூடு போல, அந்த கூட்டுல மேல் பக்கத்துல வச்சீங்கன்னா ஒரு இருக்கான காற்றை எரிப்பாங்க, ஒரு சிலிண்டர் போட்டு காற்றை எரிப்பாங்க. அப்படி எரிச்சா நான் காற்று சூடாகும், சூடான காற்று வந்து குளிர்ந்த காற்றை விட என்னது எடை கம்மி, எடை கம்மினால இது பலூன் மேல் நோக்கி வந்து, அதனால எவ்வளவு நாளுக்கு நீங்க சூடுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அது மேல போயிட்டு போட்டு. அதனால இது ரெண்டுமே காற்று தான். ஆமா, வேற எதாவது ஒண்ணும் விஷயம் இல்லை. அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இயக்க விதிகள் வெவ்வேறு. ஓகே, இது மிதக்குது, இதுவும் மிதக்குது. ஆனா இது மிதக்கிறது வந்து மிதத்தல் விதி மாதிரி மிதக்குது. மிதத்தல் விதியுடைய ரெண்டு பொழுதுபடுத்து. அதனால மிதத்தல் விதியில வெவ்வேறு விஷயங்களை இது ரெண்டும். அப்போ இந்த இப்போ கப்பல்னு பார்த்தா சார், கப்பல்னாலே நம்ம நினைக்கிறோம் அந்த தண்ணிக்கு மேலே இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் தண்ணிக்கு கீழே போகின்ற கப்பலும் இருக்கு, நீர்மூழ்கி கப்பலும் இருக்கு. அது எப்படி இயங்குது, அது எப்படி நீருக்குள்ளே மூழ்குது, எல்லா கப்பலும் நீருக்குள்ளே மூழ்க முடியாதுல்ல, அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்க.